அன்பார்ந்த யூடியூப் நேர்களே அன்பு வணக்கம் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது குரு சந்திர சேர்க்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து கடந்த இரண்டு பதிவுகளாக குரு சந்திர சேர்க்கை பற்றி பார்த்து வருகிறோம் மேஷ லக்னம் ரிஷப லக்னத்துக்கு சொல்லியிருக்கிறேன் ரிஷப லக்னத்தில் குரு சந்திரன் லக்னத்திலேயே இருக்கும் பட்சத்தில் போன பதிவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவில் அதே அடுத்த லக்னமான மிதுன லக்னத்திற்கு குரு சந்திர சேர்க்கை பற்றி இப்பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன் ஆரம்ப நிலை மாணவர்கள் வந்து ஒரு ஜோதிட பதிவை படிக்கும் பொழுது ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை தொடர்ந்து நான் அடிப்படை நிலையிலேருந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நம்மளுடைய இந்த சேனலில் இதற்கு முந்தைய பதிவுகள்லாம் வகுப்பறையில் நடத்தப்பட்ட சில பாடங்கள் நிறைய சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் திருமண விஷயங்கள் நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம் இப்பொழுது ஆரம்ப நிலை மாணவர்களுக்கான நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாலும் வாட்ஸ்அப் வழி நிறைய ஜோதிட மாணவர்கள் கேள்வி கேட்பதனாலும் நாம் இந்த மாதிரி ஒரு பதிவை கொடுக்குறேன் என்பதை மீண்டும் உங்கள் யூடியூப் நேர்களை உங்களுக்கு கொள்கிறேன் வாங்க நாம் இந்த பதிவுக்குள்ளே போகலாம் மிதன லக்னம் லக்னத்தில் குரு சந்திரன் இப்போ நீங்கள் கொஞ்சம் நோட்டு புத்தகம்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஆரம்ப நிலை மாணவர்கள் எடுத்து வச்சுக்கணும் ஜோதிட மாணவர்கள் இப்போ இங்கே மிதன லக்னம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த உங்களுக்கு கூட காமிக்கிறேன் மிதுன லக்னம் குரு சந்திரன் ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்த உடனே அது என்ன லக்னம்னு பார்ப்போம் ஏன்னா லக்னம் தான் அந்த ஜாதகரை குறிக்கும் நிறம் குணம் தோற்றம் செயல்பாடு அந்த ஒரு ஜாதகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது லக்னத்தை தான் பார்க்கணும் ஒரு லக்னத்தில் சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் இருக்கும் பொழுது ஜாதகர் நல்ல குணத்தை உடையவராக இருப்பார் அவர் வந்து இயல்பையே ஒரு நல்ல குணத்தை உடையவராக இருப்பார் இது மிக சரியாகவே வரும் நீங்கள் எல்லா ஜாதகத்திலும் பார்க்கணும் நிறைய ஜாதகம் நீங்கள் பார்க்க பார்க்க இது உங்களால் உணர முடியும் முக்கியமாக அந்த ஜாதகர் உங்களுக்கு தெரிந்த நபர்களுடைய ஜாதகத்தை தான் அதிகமாக பார்க்கணும் ஆரம்பநிலை ஜோதிடமானவர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு அது புரிதல் கிடைக்கும் சரி இப்போது அடுத்த நிலைக்கு போவோம் இன்னொரு குறிப்பு இந்த வீட்டில் இந்த லக்னப்படி எந்தெந்த பாவக அதிபதி இருக்கிறாங்க அப்படின்றத எடுக்கணும் நாம் இப்போது நாம் ஆய்வு செய்கிறதோ லக்ன பாவத்தில் உள்ள குரு சந்திரன் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறதுனால இதை பற்றியே பேசணும் இன்னும் நிறைய நம்ம பேசலாம் ஒரு ஜாதகத்தில் சரி இப்போது குரு சந்திரன் இந்த சந்திரன் இந்த லக்னப்படி மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி அவருக்கு ஒரு வீடு மட்டுமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் குருவுக்கு இரண்டு வீடு அப்படின்னு பட்சத்தில் அது எந்தெந்த வீடுன்னு பார்க்கணும் ஆனால் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்றால் அது அவங்க வீடுன்னு நாம் எடுத்துக்க முடியாது இன்னொரு வீட்டு அதிபதி அங்கே வந்து அமரலாம் அந்த பட்சத்தில் சந்திரன் இந்த வீட்டு கடகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் ரெண்டாம் இந்த லக்னப்படி ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக அதிபதியாக இருந்தாலும் அது லக்னத்தில் இருக்கிறார் அடுத்தபடியாக இந்த லக்னப்படியே குரு அங்கே இருக்கிறார் இல்லையா லக்னத்தில் அவர் இந்த ஏழுக்கும் அப்படியே மேலே பாருங்கள் பத்துக்கும் அதிபதியாக குரு இந்த லக்னத்துக்கு வருவார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வர்றார் இப்போது ரெண்டாம் பாவம் சுப சுபபாவகமே நம்ம எப்பவுமே கேந்திரம் திரிகோணம் பணபரஸ்தானங்கள் கேந்திரம்னாக்கா ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லுவோம் பணபரஸ்தானம் இரண்டு பதினொன்று அப்படின்னு வரும் பாருங்கள் திரிகோணம்னால் சில பேர் புதுசாக பார்க்கணும் இருக்கலாம் பாருங்கள் இது திரிகோணம் இதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு வருடத்தில் இது ஐந்தாம் இடு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம்னு சொல்லுவோம் அடுத்தது கேந்திரம்னா மறுபடியும் அந்த ஒன்று தான் மறுபடியும் எடுப்போம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் சொல்லுவோம் அப்போ லக்னம் என்பது திரிகோணத்திலையும் வரும் கேந்திரத்திலும் வருவதாலே அது சுபாஸ்தானமாக எடுத்துக்கொட்டு ஒரு ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த லக்னத்தை நம்ம எடுத்துக்கிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆரம்ப நிலை மாணவர்கள் அதுக்கடுத்தது மறைவு ஸ்தானங்கள் வரும் இந்த லக்னம் ஒன்றுன்னா இது மூணு அப்படியே வாங்க இது ஆறு இங்கே வந்தீங்கன்னா இது எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி வளப்புறமாக நீங்கள் சுற்றி வரும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் எண்ணி பார்த்துக்கணும் இப்போது இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக யாருமே இங்கே வரல ரெண்டுக்கு அதிபதி சந்திரன் வந்திருக்கிறாரு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக குரு வந்திருக்கிறார் அப்போது அவங்க இயற்கை சுபகிரகம் வேறு நிச்சயமாக இந்த மிதன லக்னக்காரர் இப்போ நீங்கள் பார்க்கும் இந்த மிதன இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு இருக்குதோ அவருக்கெல்லாம் இயல்பிலேயே நான் சொன்ன குணங்கள் நல்ல குணங்கள் அவருக்கு இயல்பாக இருக்கும் அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஒரு பாவக அதிபதி லக்னத்துக்கு போகிறார் என்றால் அந்த பாவகத்தின் காரத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு பட்சத்தில் ரெண்டாம் பாவக காரகத்தம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை அவரோட குடும்பம் ஜாதகரை சார்ந்திருக்கும் ஒரு பாவகம் லக்னத்தில் இருந்தால் அந்த பாவம் அவரை சார்ந்திருக்கும் அவரை விரும்பி செல்லும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களே போன பதிவிலே ஒரு பாவகாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பாவக பலனை அடைந்தே தீருவார் அந்த தசா புத்தியில் அப்படின்ற ஒரு அடிப்படையில் சந்திரதசா வரும்பொழுது நல்ல குடும்ப அமைப்பு திருமண வயதில் வரும்போது நல்ல குடும்ப அமைப்பு வேலை நேரத்தில் வரும்போது நல்ல சம்பாத்தியம் இதையெல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண காலத்தில் வரும்பொழுதும் தொழில் விஷயங்கள் வரும்பொழுதும் ஜாதகருக்கு குருதசாவிலே தரும் ஆனால் சிறப்பாக தருமா அல்லது சங்கடத்தோடு தருமா இல்லை தராமலே போகுமா அப்படின்றதெல்லாம் இவர்களோடு இணையும் கிரகத்தை வைத்து சொல்லிவிடலாம் இவர் கூட வேறு பாவரகம் இணைந்தால் இந்த ரெண்டாம் பாவகம் ஏழு பத்துக்குரிய காரத்துவம் ஜாதகருக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ அட்வான்ஸாக கொஞ்சம் உயர்நிலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலை இப்போ சொல்கிறேன் அவங்களும் இப்பொழுது கவனியுங்கள் ஆரம்ப நிலைய மாணவர்களும் கவனிக்கலாம் பொதுவாக சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் வழி படிக்கும் நேயர்களுக்கும் இதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் மாணவர்களுக்கும் இப்போ யூடியூப்லேயும் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன் சரம் சிரம் உபயம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சர லக்னத்திற்கு பதினோராம் இடம் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் உபய லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாதஸ்தானமாக வரும் இப்போ இந்த மிதுனம் உபய லக்னம் ஏழாம் இடம் பாதஸ்தானமாக வருகிறது இந்த வீட்டின் அதிபதி குரு சாரி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இந்த லக்னாதிபதி யார் அப்படின்றது உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே இப்படி இந்த லக்னாதிபதி புதன் இந்த புதனுக்கு குரு பாதகாதிபதியாக வருகிறார் புதன் இயற்கை சுபகிரகம் தான் இருந்தாலும் இந்த மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி குரு வந்து ஏ டீம்லேயும் புதன் பி டீம்லேயும் வருவார் இந்த ஏ டீம் பி டீமில் முந்தைய பதிலாம் சொல்லியிருக்கிறோம் அதை பாருங்கள் எனவே குரு சந்திரன் ஒரே டீமில் வர்றதுனால இவங்களுக்குள்ளே ஓரளவுக்கு ஒத்துப்பட்டு போயிடும் இன்னொரு விஷயம் இந்த பாதகஸ்தானம் என்பதனால் ரெண்டாம் பாவத்தோடு தொடர்புறதுனால் குருதசா சுய புத்தியில் இவர் வருமானம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் திருமணம் நடைபெறும் சூழல் வந்ததுனால் நிச்சயமாக அந்த குரு தசா சுய புத்தி முடிந்த பிறகு தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர் செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி ஆரம்பித்திருந்தால் செய்யலாம் அந்த சுயதசா புத்தியில் எதுவும் அவர் செய்யக்கூடாது என்பதே உயர்நிலை மாணவர்களில் நீங்கள் பலன் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இனிமேல் இந்த பதிவு இப்போ சொல்கிறது கொஞ்சம் உயர்நிலைமான அடிப்படை மாணவர்கள் உங்களுக்கு புரிந்தாலும் இதை குறிச்சிக்கலாம் ஒன்றும் இது கிடையாது இதுதான் விஷயம் எனவே ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறீங்க அந்த வீட்டில் குரு சந்திர சேர்க்கை பற்றி நம்ம பார்க்குறோம் வேறு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் இந்த பாவப்படி எந்த பாவத்துக்கு அதிபதி இந்த லக்னப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கணும் நல்லது மறுபடியும் நாம் அடுத்த பதிவில் இன்னொரு லக்னத்திற்கு இதே குரு சந்திர சேர்க்கை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு பாவத்தை ஆய்வு செய்வதற்கு எந்த அளவுக்குலாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ எந்த அளவுக்குலாம் சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அது மாதிரியான சில பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறேன் நல்லது வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்கு நேரலையில் இதே போல் அடிப்படை படிக்கும் ஜோதிடமானவர்களுக்கும் உயர்நிலை படிக்கும் ஜோதிடமானவர்களுக்கும் யூடியூப்பில் நம்மை தொடர்ந்து நமது சேனலை பார்த்து இருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வரும் ஞாயிறு அன்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு பதில் தர இருக்கிறேன் முழுமையாக பாருங்கள் பகல் பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் தயாராக இருங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவிலே சந்திப்போம்